கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரபல நடிகரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவருமான விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிட்டிருந்தது. கடந்த சில வருஷங்களாகவே உடல்நல குறைவினால அவதிப்பட்டு விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருந்தாரு. போன வருஷம் கூட அந்த நோய் தொற்று காலகட்டத்தில் அவர் வந்துட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கான சிகிச்சையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா அவர் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நலமுடன் வீடு திரும்பினாரு. இது அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் பெரும் சந்தோஷத்தை கொடுத்திருந்தது உண்மைதான். தமிழகத்துல நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் அமமுகவோட கூட்டணியில தேமுதிக இடம்பெற்றிருந்தது. தேமுதிக வேட்பாளர்களை ஆதரிச்சு சில தொகுதிகளில் மட்டுமே விஜயகாந்த் அவர்கள் வந்து பிரச்சாரம் நடத்தினாரு. ஆனா பிரச்சாரத்தப்போ பொதுமக்கள் கிட்ட அவ்வளவு பேச முடியாம கைகளை மட்டுமே அசைச்சு வாக்கு சேகரிச்சாரு. உடல் நல குறைவை மனசுல வச்சு நிறைய நிகழ்ச்சிகளை அவர் தவிர்த்து வந்துகிட்டே இருக்கிறாரு. இதே காரணத்துக்காக தான் கடந்த தேர்தலில் கூட அவர் போட்டி இல்லை அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில திடீர்னு அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதுனால வர சென்னையில இருக்கக்கூடிய மியாட் மருத்துவமனையில அனுமதிச்சிருந்தாங்க. அங்க அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துட்டு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த செய்தி கேட்டு அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன்னா இந்த நோய் தொற்று காலகட்டத்தில் நிறைய பிரபலங்கள் வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிற நிலைமையில கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு திடீர்னு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு வந்திருந்த நியூஸ் வந்துட்டு எல்லாருக்குமே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. ஆனா இது வழக்கமான மருத்துவ பரிசோதனை மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அவருக்கு நோய் தொற்றெல்லாம் எதுவுமே கிடையாது. அதற்கான டெஸ்ட்டுமே எடுத்தோம், எல்லாமே வந்துட்டு நெகட்டிவ்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு. எந்த பயமுமே கிடையாது. அவர் இன்னும் ஒரு சில தினங்கள்ல வீடு திரும்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக சார்பில் ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களுடைய மனைவியான பிரேமலதா அவர்கள் வந்துட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு நலமோட இருக்கிறாரு, சீரா இருக்கிற அவருடைய உடல்நிலை, எந்த விதமான பயமும் கிடையாது. இது ரெகுலரான ஒரு மெடிக்கல் செக்அப் தானே ஒழிய வேற எதுவுமே இல்லை. அவருக்கு நோய் தொற்று எல்லாமே வந்துட்டு நெகட்டிவ் தான் வந்துச்சு, இதுக்கு யாருமே பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி அவருக்கு அடிக்கடி வந்துட்டு உடல் நல்ல சரியில்லாம போறது, பிரச்சாரத்துல துரிதமா கலந்துக்க முடியாம போறது, கட்சி வேலைகளை எல்லாம் அவர் வந்துட்டு ரொம்பவே ஆக்டிவா செய்ய முடியாம போறது, இது எல்லாமே மனசுக்கு ரொம்ப கவலையை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு உடல்நல குறைவுனால கஷ்டப்பட்டு வர்றது, அதை டெய்லியும் பாக்குறதுக்கு கவலை கொடுக்குது அப்படின்னாலும், இதை வச்சு நிறைய பேர் வந்துட்டு வேற விதமா வதந்தியை கலப்புறாங்க. அந்த வதந்தியெல்லாம் வந்துட்டு யாரும் நம்பாதீங்க, இப்படி வதந்தி வர்றதுமே எனக்கு ரொம்ப கவலையை தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகி விஜயகாந்த் அவர்களுக்காக பேசியிருக்காங்க. ஸோ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலையை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து சமூக வலைதளங்கள்லையுமே அவருக்காக நிறைய பேர் வந்துட்டு ப்ரேயர்ஸ் பண்றது, மோட்டிவேஷனலான விஷயங்கள் பேசுறது, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க விஜயகாந்த் அவர்களை பத்தி, பிரேமலதா அவர்கள் சொல்லியிருந்த இந்த விஷயங்களை பத்தின உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.